தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நாம் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் சிலபஸ் 2020க்குரிய கெமிஸ்ட்ரிக்குரிய சிலபஸ் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 இது ரெண்டுத்துக்குமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எண்டில் இது கெமிஸ்ட்ரிக்குரிய இம்பார்ட்டண்ட் புக்ஸ்லாம் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நேற்று போட்ட வீடியோவில் நாம் வந்து ஃபிசிக்ஸுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை யாராவது நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் அதை லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. இப்போ நாம் கிளாஸ் 11 அண்ட் 12க்குரிய நீட் சிலபஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி இதுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் 11th பார்க்கலாம். சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டோம், எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியோடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், ஸ்டேட் ஆஃப் மேட்டர், கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், யூக்ளிப்ரியம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஹைட்ரஜன்ஸ், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், ஆல்கலை அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், சம் பி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ், என்விரமெண்டல் கெமிஸ்ட்ரி. தீஸ் ஆர் ஆல் கிளாஸ் 11 நீட் சிலபஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ அடுத்ததாக நாம் வந்து கெமிஸ்ட்ரியில் இதே நீட் சிலபஸ் 2020 கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்குரியதெல்லாம் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட், நெக்ஸ்ட் சொல்யூஷன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனட்டிக்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஹலோ ஆல்கைன் அண்ட் ஹலோ ஆரின், ஆல்கஹால் ஃபினால் அண்ட் ஈதர்ஸ், ஆல்டிஹைட் கெடான் அண்ட் கார்போசிலிக் ஆசிட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன், பயோ மாலிக்யூல்ஸ், பாலிமர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எவரிடே லைஃப். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 12 அது கெமிஸ்ட்ரிக்குரிய சிலபஸ். ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12க்குரிய சிலபஸை மட்டும் பார்த்துருக்கோம். இந்த சிலபஸோட கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலும் பின்னாடி நான் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் நான் வந்து கம்யூனிகேஷன் டேபிளில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டோட்டல் பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்குரிய ஆப்ஷனும் நம்ம நாலு வீடியோ முடிச்சுட்டு, அதாவது பயாலஜி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் திரும்ப ஒரு டோட்டல் ஒரு பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதே கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Physical of Chemistry, Oxford Organic Chemistry, Concise Inorganic Chemistry, MTGS Objective NCRT at Your Fingerprints அப்படின்ற ஒரு புக்கு. ரெண்டாவது Modern ABC of Chemistry of Class 11 and 12 Volume 1 and 2. ஸோ இதுதான் வந்து மேஜர் உங்களுக்கு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு. இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணாவே மேக்ஸிமம் வந்து உங்களால் நல்ல மார்க்கை வந்து கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இதுக்கு முன்னாடி எழுதின ஸ்டூடெண்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பொறுத்து இந்த புக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் பெரும்பாலான கோச்சிங் சென்டரில் இந்த மாதிரி புக்ஸை வச்சு உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த மாதிரி புக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் இதை நீங்கள் வாங்கி படிச்சுட்டு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ மறக்காமல் நீட் அப்படின்றது நம்மளுடைய கனவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கனவை நினைவாக்கணும்னு சொன்னால் முழுக்க முழுக்க முழு ஈடுபாட்டோடு உங்களோட உழைப்பு கொடுக்கணும். நேரத்தை வேறு எதுலேயுமே செலவிடாமல் படிப்புக்காக மட்டுமே அப்படின்றத நீங்கள் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் 5-6 மணி நேரம் அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டு படிங்க. லாஸ்ட் 1 or 2 மந்த்துக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இது தொடர்பான வேறு எந்த வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய வீடியோவை உடனே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு மேபி டைம் வந்து ஆகலாம், ஆனாலும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ பேரலாக மற்ற எஜுகேஷன் சம்மந்த வீடியோ நம்ம போடுற லைன் அப்பில் இருக்கிறதுனால
ஒரு சில வீடியோக்கள் கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.